எனக்கு கீழும் யாரும் இல்லை, எனக்கு மேலும் யாரும் இல்லை, படைப்பால் எல்லோரும் ஒன்றுதான். அந்த உன்னதமான ஆன்மீக உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் அவர். அவரை சாதியர் என்று சொல்லும் பொழுது அதை முறியடிங்கள், எல்லோரும் வாருங்கள். இறந்த அந்த மனிதருக்கும் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் மரியாதை செலுத்துங்கள். என்றைக்காவது தேவர் பொது நலனை தாண்டி வேறு நலனுக்கு நின்றார் என்று அவருடைய எந்த ஒரு போராட்டத்தையாவது சுட்டிக்காட்டி யாராவது சொல்லட்டும். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஐயனார் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டாரு. உடனே பாண்டியன் நீ வா அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கேருந்து இதை பார்த்துக்கிட்டு நான் சொன்னதை வந்து புத்தகத்திலேருந்து படித்ததை நான் எடுத்து கொடுத்தேன் அண்ணனுக்கு. எனக்கு ஐயாவை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். உனக்குன்னு ஒரு புத்தகால மாதிரி இருந்ததுன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றிய புத்தகங்களை வாங்கி அடுக்கு முதல்ல அப்படின்னு. உனக்கு புரியலைன்னாலும் உன் சமூகத்துக்காவது அது புரியட்டும், ரொம்ப முக்கியம் இவரை படிக்க வேண்டியது. இப்படி ஒரு சிந்தனையாளர் நம்மிடையே வாழ்ந்தார் என்பது இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்தில் நாம் பற்றிக்கொண்டு கரையேறுவதற்கும் நமக்கு வழிகாட்டவும் நமக்கு உறுதிப்பாட்டை அளிக்கவும் ஒரு ஆன்ம சக்தியாக தேவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. நம் உள் ஏற்றத்தாடுகள் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? அப்பொழுது தமிழன் என்கின்ற நினைவை விட்டுவிடுங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு முத்துராமலிங்க தேவரின் அரசியல் மற்றும் தமிழர் ஒற்றுமை கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்துள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பிற்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள ஐயா கர்ணன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் தமிழ் கார்த்தி அவர்களுக்கும், எனக்கு பிறகு பேச இருக்கின்ற ஐயா திரு நவமணி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கும், திரு வையவன் அவர்களுக்கும், வீரமங்கை மாயாக்கள் மகளிர் நலச்சங்கத்தின் செல்வப்பிரீதா அவர்களுக்கும், வனவேகைகள் கட்சியினுடைய தலைவர் தம்பி இரணியன் அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான பல்வேறுபட்ட உரைகளை இங்கு வந்து கேட்டது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. எப்படிப்பட்ட புரிதல் ஏற்பட வேண்டும் என்று நினைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர சம்மதித்தேனோ அப்படிப்பட்ட ஒரு புரிதல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நினைத்து உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவரை பற்றி அல்லது அவரோடு ஒப்பிட்டு அந்த காலகட்டத்தோடு ஒரு அரசியல் மையமாக இருந்த அவருடைய படுகொலை, அந்த படுகொலையின் விளைவாக ஏற்பட்ட கலவரம், அதனால் விதைக்கப்பட்ட சாதிய வன்மமும் தொடரும் அந்த கொடூரமும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆர்வம் பலருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த கனல் என்னுள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் மக்களே, நமது தலைவர்களுடைய அரசியல் அனைத்திற்கும் பல்வேறுபட்ட முகங்கள் இருக்கின்றன. நமக்கு காட்டக்கூடியது அல்லது அவர்கள் காட்டியது அல்லது வரலாறு காட்டுவது ஒரு முகத்தைத்தான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியலை வைத்து அவர்கள் நிறைவேற்றிய பிளவு அரசியல் மூலம் பெற்ற அரசியல் லாபம், இவையெல்லாம் தான் இது நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான முற்றுப்புள்ளியை வைக்க நாம் முயற்சி எடுக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனையோ உயிரிழப்புகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கும். எத்தனையோ பேர் தங்களுடைய அங்கங்களையும் அவயங்களையும் இழப்பார்கள்.
எத்தனையோ தலைமுறைக்கு நாம் பின்தள்ளப்படுவோம். தமிழர் என்கின்ற இந்த சமூகம் ஒற்றுமையின்மையால் பல்வேறுபட்ட உரிமைகளை இழக்க நேரிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் பேசினோம். அதை கடைசியாக பேசிய திரு தமிழர் தேசிய கழகத்தினுடைய தம்பி மு க வையவன் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த வரலாறுகளை நாம் நிச்சயம் மறந்துவிட்டு கடந்துவிட்டு மேல் சென்று ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. நிகழ்ந்தது நிகழ்ந்தது தான், ஆனால் அந்த வரலாற்றை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் நமக்கு தேவை, நம் எல்லோருக்கும் தேவை. எ டிஸ்பாஷனேட் ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. எந்த விதமான மாச்சரியங்களுமின்றி பற்றுதுகளுமின்றி நாம் வரலாற்றை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நமக்குள் நாம் எந்த இணக்கப்பாட்டை விரும்புகிறோமோ அந்த இணக்கப்பாட்டை நாம் பெற முடியும். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு சாதிய தலைவராக இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக அப்படித்தான் சித்தரிக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வரலாறை, அவர் வாழ்ந்த காலகட்டத்தை, அவர் பேசிய பேச்சை, அவர் பங்கு கொண்டு ஆற்றிய நாடாளுமன்ற சட்டப்பேரவை உரைகளை எல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், நன்றாக அதை தெரிந்தவர்கள் அவர்களோடு பேசும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வெகு எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன். இந்த முதுகுளத்தோர் கலவரம், அதை தொடர்ந்து நடந்த இமானுவேல் அவர்களினுடைய படுகொலை, அதன் பிறகு தேவர் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல், அதை அவர் அறிந்து கொண்டு கைது செய்யப்படலாம் என்கின்ற நிலையில் அவர் பேசிய அந்த மாபெரும் பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய அந்த உரையை முழுமையாக படியுங்கள், இன்றளவும் இருக்கின்றது. அந்த உரையில் அவர் பேசி முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னை அழிப்பதனால் இங்கே ஒரு சமூகம் வாடும் என்றால் அதற்காக நான் சாக தயார். என்னைப் போல இன்னொருவர் இந்த சமூகத்தில் பிறக்க முடியாது என்று நான் கருதுபவன் அல்ல. அப்படிப்பட்ட மலடியும் பாரத தாய் அல்ல. அதே நேரத்தில் நான் உங்களையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வது, ஒருவேளை நான் கைது செய்யப்பட்டால், சிறைப்படுத்தப்பட்டால், நீங்கள் எவரும் எந்த விதமான செய்கையிலும் வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது. அப்படி எவராகிலும் ஈடுபட்டீர்கள் என்றால் அது நீங்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்த இரத்தத்தை குடிப்பதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி அங்கு கூடியிருந்த அனைத்து கூட்டத்தையும் கட்டுப்படுத்திவிட்டு அவர் காரில் ஏறி வருகின்றார். அந்த பாலத்தில் வைத்து மதுரையில் அவர் கைது செய்யப்படுகின்றார். எல்லாம் உயர்ந்தது. நான் கேட்கின்ற கேள்வி இதுதான், அவரை சாதியராக சித்தரிக்கக்கூடிய தலைவர்களே, அவர் ஒரு சாதிய தலைவர் தான் என்றால் என்னை கைது செய்து பாருங்கள் என்று சவால் விட்டிருப்பாரே தவிர, நான் கைது செய்வதற்காக யாரும் இதிலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லிவிட்டு போக மாட்டார். ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். வழக்கு நடந்தது. அவருக்கு எதிராக ஒரு சிறப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக விருதாச்சலம் ரெட்டியாரை நிறுத்தினார்கள். கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவரை நிறுத்தினார்கள். விரிவான விசாரணை நடந்தது. நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்கின்றார். முழுமையாக ஒத்துழைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஒத்துழைத்தார். கடைசியில் வந்த தீர்ப்பின் போது அந்த நீதிபதி சொல்கின்றார், அவர் இமானுவேல் அவர்களுடைய கொலையில் தேவர் எந்த விதத்திலாவது சம்பந்தப்பட்டிருப்பார் என்று ஐயப்படுவதற்கு கூட ஒரு ஆதாரம் இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் விடுதலை ஆகிறார். அப்படிப்பட்ட தீர்ப்பு தான் வந்தது. எனவே எப்படி ஒரு சீதை ஒரு அக்னி பிரவேசத்திற்கு உட்பட்டு தன்னை நிரூபித்தாரோ, அதே போல இந்த வழக்கின் மூலம் தன்னை நிரூபித்து கொண்டுதான் வெளியே வருகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் அவர் பேசிய அந்த சட்டமன்ற உரைகள், அவர் யாருக்காகவெல்லாம் கவலைப்பட்டார் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் பாருங்கள். அதே நேரத்தில் ஃபார்வர்ட் பிளாக் என்னக்கூடிய அந்த கட்சியை காங்கிரஸுக்குள் கபலீகரம் செய்ய நேரு மேற்கொண்ட முயற்சி, அந்த தலைமை அதற்கு உடன்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி அந்த நேருவினுடைய திட்டத்தை வீழ்த்தினார் என்பதற்காக இவருடைய செல்வாக்கு குறிவைக்கப்படுகின்ற அந்த பின்னணியையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எதுவும் இந்த மண்ணுக்கும்
அப்பொழுது வாழ்ந்த தலைவர்களுக்கும் தெரியாத விவரங்கள் அல்ல, எல்லாம் இருக்கின்றன. எனவே அந்த வரலாறுகளை எல்லாம் நான் படித்து அதிலிருந்து அந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் நான் கடந்து சென்று நாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. தொடர் மீதா பாண்டியன் அவர்கள் பேசும்போது தலைவர்களை வைத்து மக்கள் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது என்று சொன்னார். அது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் தலைவரை வைத்து கலவரங்களை ஏற்படுத்துகிறார்களே, அதை எப்படி தீர்வு காண்பது? அந்த இடத்தில் தான் நான் சொல்கின்றேன், இந்த வரலாறுகளை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று. போன உயிர் போனதுதான் என்று கடந்து போக முடியாது. இமானுவேல் சேகரனாரின் அந்த உயிர் அப்படிப்பட்ட எளிதானதல்ல, அவரும் சம உரிமைக்காகத்தான் நின்றார். இந்த நாடு சோசலிச பயப்படும் பொழுதுதான் ஜனநாயகம் நிலைக்கும் என்று கூறியவர் தேவர். முன்னுதாரமாக இருக்கக்கூடிய பெருமக்கள் தான். ஆனால் அவர்களை வைத்து இப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சி இங்கே அரங்கேற்றப்பட்டு எவ்வளவு காலம்தான் இந்த உயிரை, இந்த சூழலை, நமது சமூக அமைதியை நாம் இழந்து கொண்டிருப்பது என்பதை எண்ணி பாருங்கள். என்றைக்காவது தேவர் பொது நலனை தாண்டி வேறு நலனுக்கு நின்றார் என்று அவருடைய எந்த ஒரு போராட்டத்தையாவது சுட்டிக்காட்டி யாராவது சொல்லட்டும், அவரை எதிர்ப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், இந்த இடத்தில் அவர் பொது நன்மைக்கு முரணாக நின்றார் என்று காட்டுங்கள். வெறும் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி செயல்படுவது சரியல்ல. எப்பொழுதெல்லாம் ஆதிக்க மனப்பான்மை நம்முள் குடிகொண்டிருக்கிறதோ அதை நம்மை அழிவு பாதிக்கத்தான் கொண்டு செல்லும். அது யாராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை பலம், சாதி பலம், சாதிய உயர்வு என்று எதை நீங்கள் சொன்னீங்களாலும் சரி, அது உங்களை அழிக்கத்தான் செய்யும். எப்படி ஆக்கப்பூர்வமாக உங்களை எந்த பாதையிலும் விட்டு செல்லாது. எனவே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி நாம் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை தான். நமக்கு கீழ் ஒருவர் வேண்டும் என்கின்ற எண்ணம், அது சரியல்ல. எந்த மதமும் அப்படி வற்புறுத்தவில்லை, எந்த ஆன்மீக தத்துவமும் அவ்வாறு சொல்லவில்லை. எனவேதான் நாம் ஒவ்வொரு விடயத்திலும் சரி, நாம் ஆழ்ந்து பார்த்துத்தான் ஒவ்வொரு விடயத்தையும் பேசுகிறோம் செய்கிறோம். 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது கூட அது கொடுக்கப்பட்ட முறையைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம், எதிர்த்தோம், பேசினோம், போராடுகிறோம், போராடி கொண்டிருக்கின்றோம். சட்ட போராட்டம் நடக்கின்றது. அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதல்ல, சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய வழிமுறை என்பது ஏன் இங்கே மீறப்பட்டது? அவ்வாறு மீறினால் அது எப்படி சமூக நீதியை நிலைப்படுத்தும் என்பதைத்தான் நாம் கேள்வியாக வைத்தோம். எனவே எந்த இடத்திலும், இங்கே கூட சொன்னார் அவர், சொன்ன தொடர் மீதா பாண்டியன் அவர்கள் சொன்ன, இடஒதுக்கீட்டினால் பயன் பெறக்கூடிய சமூகங்கள் என்று மேல்தட்டு சமூகங்கள் தான் இருக்கின்றன, அதற்கு கீழாக இருக்கக்கூடிய சமூகங்கள் இல்லை என்று கூறினார். முற்றிலும் உண்மை. ஆனால் அப்படி தெரிவு செய்து குறவர் சமூகத்தில் இருந்து ஒரு 5000 பேர் கூட இல்லாத சமூகங்கள் எல்லாம் பயன்பெற வேண்டுமென்றால் சாதிவாரி இடஒதுக்கீடு எடுத்து பிறகு இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்து அதில் கேட்டகரைசேஷன் செய்து உள் ஒதுக்கீடு செய்து அதற்குள் ஒரு ரோஸ்டரை வைத்து அதன் மூலம் ஒரு சுழற்சி முறையிலான ஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அது அனைவருக்கும் கொண்டு சேரும். அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படையில் தான் இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கான சமூக நீதி கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறோம். எனவேதான் சொல்கின்றேன், மத மாச்சரியங்கள், சாதி வேறுபாடுகள், ஏற்ற தாழ்வுகள், ஆதிக்க எண்ணப்போக்குகள், இவை யாவற்றையும் நாம் ஒரு வளமான அமைதியான வாழ்விற்காக நாம் துறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்படி வாழ்ந்த ஒரு துறவு, அவர் ஒரு துறவை மேற்கொண்டார், துறவுதான் செய்தார். வெறும் பிரம்மச்சாரியம் மட்டுமல்ல, ஓராண்டு இராண்டல்ல, தேடி தேடி நான் படித்தேன். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பல்வேறுபட்டவர்களோடு நான் பேசினேன். இன்று வரை நான் தேவர் ஜெயந்தி அன்றைக்கு ஒருபோதும் கூட நான் அங்கே வந்ததில்லை. ஆனால் அந்த தலைவரை பற்றி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கும் அவர் முன்னெடுத்த அரசியல் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இஸ் ரெலவென்ட்.
இன்றளவும் அவர் தேவைப்படுபவராக இருக்கிறார். எனவே அவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரியப்படுத்த வேண்டும். புரிந்து கொள்ள மறுப்போரோடு நாம் வாதிக்க வேண்டும், புத்தகங்களை அழிக்க வேண்டும். ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்வதை போல அவர் பேசியதின் உள்ள ஆழங்களில் இருந்து நாம் பேச வேண்டும், பார்க்க வேண்டும். உண்மையை தவிர வேறு எதுவும் வழி நடத்தாது, நேர்மையை தவிர வேறு எதுவும் நம்மை இணைக்காது. இவை இரண்டும் இல்லாமல் தமிழர் சமூகம் அல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இயங்கவும் முடியாது, அது வெற்றிகரமான ஒரு புரட்சி பாதையில் நடக்கவும் முடியாது. உண்மையும் வேண்டும், நேர்மையும் வேண்டும். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை, நான் என்னுடைய கல்லூரி நாட்கள் வரை, படித்து முடித்தவரை நான் தெரிந்து கொள்ளவே இல்லை, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதிவுதான், என்னுள்ளும் அதே போல தான் வைத்திருந்தார்கள். இத்தனைக்கும் நான் தேவர் சாதியில் தான் பிறந்தவன், எனக்கும் அப்படி தான் விதைச்சி வச்சுருந்தாங்க. அவர் சொன்னார் கரெக்டாக, அந்தாண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு. தெரியாது தான் உண்மையே. தெரிந்தவர் வீட்டில் படங்கள் இருந்தது, தெரியாமல் தெரியாதவர் வீட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் எப்பொழுதும் ஒரு சாவோ அல்லது ஒரு திருமண நிகழ்ச்சியிலையோ 100 பேர் கூடியிருக்கும் பொழுது எனது சொந்த ஊரில் வடசேரியில் நான் பார்த்தேன், அவரை மையப்படுத்திய ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. பிறகுதான் ஒரு முறை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சென்னையிலே அவருடைய அலுவலகத்தை திறந்தார்கள். அப்பொழுது நான் ஜனதாதளம் கட்சியில், தலைவர் பிபி சிங் அவர்களுடைய தலைமையிலான ஜனதாதளம் கட்சியில், அப்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எங்களுடைய தலைவராக இருந்தார். அப்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அலுவலகம், தமிழ்நாடு அலுவலகம் வள்ளுவர் கோட்டம் அருகே திறக்கப்பட்டது. ஆமாம், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவாஜி அவர்கள் அண்ணன் ஜெகவீர பாண்டியன் அவர்களை கலந்து கொள்ளுமாறு ஜனதாதளத்தின் சார்பாக நீ போய் கலந்து கொள் என்று சொன்னார். நாங்களெல்லாம் கூட்டணி கட்சிகள் இருந்தோம். அண்ணன் உடனே வா தலைவர் என்ன கலந்துக்க சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பேசுறதுக்கு தெரியல தேவரை பற்றி அப்படின்னாரு. அண்ணன் நான் சொன்னேன், அண்ணன் என்கிட்ட ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது, நான் அதை படிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன், அதிலிருந்து நான் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறேன். அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே வந்துருங்க, 4 மணிக்கெலாம் நான் சொல்கிறேன். சிவாஜி கணேசன் டயலாக் பேசுகிற மாதிரி மேடையிலேயே அதை பேசியிருக்கேன். ஏன்னா என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தைகள் அவை. அதில் ஒன்று தான், சோசலிச சமூகம் அமையாமல், அரசியல் அமையாமல் ஜனநாயகம் உயிர்ப்புடனோ துடிப்புடனோ இயங்க முடியாது என்கின்ற சொல் அதில் இருந்தது. அப்படி அவருடைய அந்த சொற்களை எல்லாம் ஒரு 5 விடயங்களை மட்டும் எடுத்து சொல்லு, அண்ணன் இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு சிட்டாபாஸ் எம்பி வந்திருந்தார், அண்ணன் பா மாணிக்கம் வந்திருந்தார், இன்னும் சிபிஎம்னுடைய மாநில செயலர் வந்திருந்தார், எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டம் நடக்கும்போது ஜெகவீர பாண்டியன் எழுந்து தேவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கிறது, அது தவறு என்று சொல்லி அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அதை வந்துட்டு ஒரு மொழிபெயர்த்து ஒருத்தர் பக்கத்தில் சிட்டாபாஸுக்கு சொல்லியிருக்கிறார் போல. உடனே இவர் ஜெகவீர பாண்டியன் அவருடைய நினைவு தினம் என்று, இன்றைக்கி ஜெகவீர பாண்டியன் இறந்த 5வது ஆண்டு என்று, அவருடைய இது இறங்கி வந்தவுடைய ஜெகவீர பாண்டியனை நேராக போயிட்டு சிட்டாபாஸும் கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சி ஓ வெரி நைஸ் அப்படிலாம் சொல்லி அவரை பாராட்டுறாரு. பாண்டியா இங்கே வா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் அண்ணன் என்ன பண்ணார், கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, இன்னும் இந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சவனாக இருக்கிற, எனக்கு தெரியவே தெரியாத பாண்டியா நீ இப்படிலாம் பேசுவானே. இவர் காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெகவீர பாண்டியன், சஞ்சய் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நீ வேற என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஐயனாக தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டாரு. உடனே பாண்டியன் நீ வா அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு, எங்கேருந்து இதை பார்த்துக்கிட்டு நான் சொன்னதை அந்த புத்தகத்திலேருந்து படித்ததை நான் எடுத்து கொடுத்தேன் அண்ணனுக்கு, எனக்கு ஐயாவை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். சரிவா உனக்கு இன்னொரு புத்தகம் தரானே, இன்னொரு புத்தகம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் நம்புங்கள் தோழர்களே, தேவர் சம்பந்தப்பட்ட பல்வேறு புத்தகங்களை தேடி 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 படித்தேன். படித்து முடித்துவிட்டு அதற்கப்புறம் நண்பர்கள்கிட்ட சொன்னேன், உனக்குன்னு ஒரு புத்தக அலமாரி இருந்ததுன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றிய புத்தகங்களை வாங்கி அடுக்கு முதல்ல அப்படின்னு. உனக்கு புரியலைன்னாலும் உன் சமூகத்துக்காவது அது புரியட்டும், ரொம்ப முக்கியம் இவரை படிக்க வேண்டியது, இப்படி ஒரு சிந்தனையாளர் நம்முடைய வாழ்ந்தார் என்பது இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னம்னா, இன்றைக்கும் அரசியல் என்பது தன்னலமற்ற ஒரு சேவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு அப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது.
அவ்வளவு படு மோசமான ஒரு நிலைமை. கார்பரேட்டைசேஷன் ஆஃப் இந்தியா, இந்த நாடே கார்பரேட்டுகளினுடைய வசமாக ஆக்கப்படுகிறது. வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாரிடம் விற்கப்படுகின்றது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, இதற்கு மேல் அரசிடம் இருக்கக்கூடாது. அரசுக்கு தொழில் செய்யக்கூடிய வேலையும் இல்லை, வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய கடமையும் இல்லை என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு இருக்கிறது. அந்த அரசு தான் தம்பி அவர்கள் சொன்னதைப் போல சாதியத்தை வைத்து மக்களை பிளந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வரை முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அப்படிப்பட்ட சூழ்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஐயா ராமதாசுக்கா தெரியும்? அது திணிக்கப்பட்டது என்பது தெரியவில்லையா? இந்த மண்ணை மொழிவடி மாநிலமாக பிரித்து அதன் மூலம் ஒற்றுமையையும் இறைமையையும் காப்பாற்றி வந்த ஒரு நிலை போய் மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் இந்த நாடு இந்திய ஒன்றிய அரசை கையேந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தோடர் சொன்னதைப் போல ஒரு நகரசபை போல இந்த மாநிலத்தை ஆக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்மிடையே ஊடுருவியுள்ள ஆதிக்க வெறிதான். இதை பலவீனம் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆதிக்க வெறிதான். நாம் ஏன் இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும்? நாம் ஏன் இன்னொரு கருத்தை அவமதிக்க வேண்டும்? பேசிவிடட்டும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அது கொதித்தார் ஒரு தோழர், தேவர் என்று சொல்லவில்லையே என்று. என்னோடு பேசியவர்களெல்லாம் பேசக்கூடிய பேச்சை கேட்டிருந்தால் எடுத்து குத்தி இருப்பீர்கள். அமைதி காத்ததொட்டு தான் எங்களால் தேவரை பற்றி பேச முடிகிறது. அதை முற்றம் புரிஞ்சு கொள்ளுங்கள். கோபத்தால் நாம் நம்மை மட்டும் இழக்க மாட்டோம், நாம் வரலாறையும் இழப்போம், எல்லாவற்றையுமே இழப்போம். அமைதியாக இருங்கள். ஐயா, மீதா பாண்டியனுக்கு ஏதாவது அவமதிக்கக்கூடிய நோக்கமாக இருக்கிறது? அப்படிப்பட்டவர் அல்லவே அவர். இந்த சமூகத்தோடு சமூகமாக இப்படி போராடக்கூடியவர்களை எல்லாம் நாம் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக புறந்தள்ள முற்பட்டால் எங்கு போய் நிற்போம்? சிந்தித்து பாருங்கள். எனவே அவசரப்படாதீர்கள். நம்மிடம் இருந்து அகற்றப்பட வேண்டிய பல்வேறுபட்டவை இருக்கின்றன. த மேன்ஸ் நேச்சர் மஸ்ட் ஹவ் டு சேஞ்ச். நம்முடைய இயல்பு மாற வேண்டும். ஒரு நேரத்தில் வீரம் இருந்தது, இன்றைக்கு அது முரட்டுத்தனமாக நம் இளைஞர்களிடையே அது வளர்ந்து வருகிறது. சினிமாக்காரன் வேறு அருவாள் எடுத்துகிட்டு தூவி விடுறான். புடக்கத்தில் இருக்கிற அருவாளை விட நாலு மடங்கு பெரிய அருவாளை காட்டுறான். ஆனால் இந்த நாடு சென்சார் மதிக்கிறது. ஏன் மதிக்கிறது? நம் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாளைக்கு கார்பரேட்டுகளுக்கான ஒரு மாஃபியா உருவாக்க வேண்டுமென்றால் நமது ஆட்கள் அதற்கு தயாராக மாட்டிக்கொள்வார்கள் என்பதனை மட்டும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு விரிவான அரசியல் இது. கார்பரேட் தனது கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது. அது சாவதற்கு முன்னால் நம்மை அழித்து விட்டுத்தான் சாகும். இட்ஸ் அ மான்ஸ்டர் என்று சொன்னார் இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர். எ ஃப்ரங்கன்ஸ்டீன் மாஸ்டர் மாஸ்டர் என்று சொன்னார். இந்த ஜனநாயகத்தை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு படு மோசமான ஒரு பெரும் விலங்கு, கொடிய விலங்கு என்று சொன்னார். மறந்து விடாதீர்கள். ஒரு சின்ன இடத்திலிருந்து குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதாக நமது சிந்தனையோ செயல்பாடோ இயக்கமோ இருக்குமென்றால் நாம் அழிக்கப்படுவோம் அல்லது அடிமைப்படுத்தப்படுவோம். இரண்டில் ஒன்றுதான். எதையும் சொல்லவில்லை என்றாலும் கூட உன்னை அழிப்பார்கள். ஒன்று, நீ எனக்கு அடிமையாக இரு, இல்லையே அழிவதற்கு தயாராக இரு என்று சொல்லுவார்கள். பாரதிதாசன் பாடினாரே, பசி தீரும் என்றால் உயிர் போகும் என சொல்லும் செல்வந்தர் நீதி என்றோ என்று. எத்தனை பேர் அந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை நாம் கண்டிருப்போம். அதுதான் கார்பரேட் பிலாசபி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை அது கபலீகரம் செய்து விட்டது. இந்த நாடு அதற்கு பெரிதல்ல. இந்த இடத்தில் தான் ஜனநாயக மீட்சிக்காகவும் வாழ் உரிமை மீட்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் போராடும் போது நாமும் இணைந்து போராட முடியவில்லை என்றால் நம்மால் ஒன்று சேர முடியாத ஒரு பெரும் குற்றம் நம்மிடையே இருக்கிறது. அனுபவிக்க வேண்டும் என்று விட்டுவிடலாம். விவேகானந்தருடைய பாணியில் உங்களை உதைத்து தட்டி எழுப்புவதற்கு ஒரு வெள்ளைக்காரன் தேவைப்பட்டான் என்று அன்றைக்கு அவர் சொன்னார். இன்றைக்கு அந்த கார்பரேட் உலகம் வரட்டும், உங்களை மெதிக்கட்டும் என்று காத்திருப்பதற்கு தொடர் மீதா பாண்டியன் போன்றவர்களோ நாமோ அல்லது யாருமே இங்கே இருப்பவர்கள் தயாராக இல்லை. தயாராக இல்லை. இந்த மண் கபலீகரம் செய்யப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் உணரவில்லை.
அதனால்தான் தோழர்களே இவ்வளவு அவலம். இந்த இடத்தில் நாம் பற்றி கொண்டு கரையேறுவதற்கும் நமக்கு வழிகாட்டவும் நமக்கு உறுதிப்பாட்டை அளிக்கவும் ஒரு ஆன்ம சக்தியாக தேவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. அது வாவு சிதம்பரம் இல்லை ஆனாலும் சரி, இன்னும் சுட்டிக்காட்டப்பட்ட ஏராளமான தலைவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கான அரசியல் இல்லை, இல்லவே இல்லை. அவர்களை புரிந்து கொண்டால் மட்டுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கான மாற்றை நாம் வலிமையாக புத்தி ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் முன்னெடுக்க முடியும். அரசியலில் ஈடுபடுவதெல்லாம் வேறு விடயம். பேரடிப்பிற்கு எதிரான பேரியக்கம் என்று ஒன்றை தொடங்கி ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அழிவு அந்த திட்டங்களுக்கு எதிராக 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி பிடித்தோம். யார் முன்னெடுத்தது? அதை நம்மாழ்வாரை பேரை விடுத்து முன்னெடுத்தோம். எல்லா கட்சிகளும் இணைந்தன. இன்றைக்கு மேலும் 10 இடங்களில் குடிபறித்து நாங்கள் ஹைட்ரோ கார்பனை எடுக்கப் போகின்றோம் என்ற போது அதற்கு அனுமதி கிடையாது என்று ஸ்டாலின் அரசு சொல்லுகிறது என்றால் அதற்கு பின்னால் நின்று இயக்கிய சக்தி தமிழ் தேசியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் தேசியம் ஒரு கட்சியாகி ஒரு தலைமையின் கீழ் வந்து அப்படியே பல்வேறுபட்ட 230 தொகுதிகளை ஜெயித்து தேவையே இல்லை. அரசியலை புரிந்து கொண்டு அரசியலை செய்தால் அரசியல் உன்னுடையது. அரசியலை புரியாமல் நீ நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், உன்னால் இந்த அரசியலை சற்றும் அசைக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நம்ம உட்காந்து இங்கே கூவிக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு போனவனெல்லாம் எங்கேயோ குடிச்சிக்கிட்டு விழுந்து கிடக்கிறான். தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் தான். எத்தனை ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே தோழர்களே, மிகச்சாதாரண விஷயம், ஓ சாதியம் ஒழிந்து விடுமா? சாதியத்தை நீ ஒழிக்கலாம், உன் மனதால் சாதியத்தை தாண்டு. எனக்கு கீழும் யாரும் இல்லை, எனக்கு மேலும் யாரும் இல்லை, படைப்பால் எல்லோரும் ஒன்றுதான். அந்த உன்னதமான ஆன்மீக உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் அவர். அவரை சாதியர் என்று சொல்லும் பொழுது அதை முறியடிங்கள். எல்லோரும் வாருங்கள். இறந்த அந்த மனிதருக்கும் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் மரியாதை செலுத்துங்கள். அவர் எப்படி ஒரு இடத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, ஒரு சமநீதியை கோரிதானே வருகின்றார், ஒரு சம உரிமையை கோரிதானே வருகின்றார். மதிப்போம். மதிப்பதில் தான் இருக்கிறது மனிதனுக்கு மாண்பு என்கின்ற ஒன்று உள்ளது என்பது. எனவே தான் சொல்கின்றேன், நம்முள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லை, நம்முள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? அப்பொழுது தமிழன் என்கின்ற நினைவை விட்டுவிடுங்கள். அவ்வளவுதான். தமிழன் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன அந்த தமிழனுக்கு ஒரு திருமணமாக ஒரு பெரிய விடயம். ஒரு பெண்ணுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லையா? என் இல்லத்தில் நடந்தது தோழர்களே. என் மனைவியும் மகளும் தான் எழுதார்கள், எனக்கு ஒன்றும் இல்லை. வாழக்கூடிய நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெறுகிறாய். தேர்ந்தெடு. யார்? கன்னடக்காரன். என்ன செய்வது? காதல்னா வந்துட்டு இன்னும் இந்த ஜோதிடமெல்லாம் பார்த்துக்கிட்டா வரும். அவங்க ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் போகிறாங்க, பழகிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இவள் பொருந்துவாள், நான் அவளுக்கு பொருந்துவேன் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது, அவர்கள் மணந்து கொள்ள முற்படும் பொழுது, அதை விட நாம் என்ன செய்ய முடியும்? அதை விட என்ன செய்துவிட முடியும்? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றே நடந்து அதற்கெல்லாம் அவர் தலைமையேற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த வரலாறு தெரியணும். அம்பேத்கரையும் தேவரையும் எதிர்த்து எதிர்த்து நிற்க விடுறாங்க. இன்னும் சில வரலாறுகள் வெளிப்பட வேணும். அந்த பணியைத்தான் நாம் எல்லாம் செய்ய வேணும். எனவே தோழர்களே, ஆதிக்கம் என்பதை அறவே நீக்குவோம். நேர்மையாய் உறவாடுவோம். உண்மையில் நிற்போம். வெற்றி பெறுவோம். மானுடத்தின் மீட்சி நம் ஒருவருடைய கையிலும் இருக்கிறது. இறையொருள் அப்பொழுதுதான் நம்மையும் இயக்கும். இப்படிப்பட்ட தலைவர்களின் ஆசை அப்போதுதான் நமக்கும் கிடைக்கும். நாம் வாழ்வோம், வாழ்வோம், வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன்.